ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம டெய்லி எக்ஸாம் தமிழ் சேனல். இதுவரையும் நம்ம டெய்லி எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம போடுற வீடியோ எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து TN USRB தாலுக் எஸ்ஐ எக்ஸாம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து TNPSC குரூப் டூ குரூப் டி போன்ற போட்டித் தேர்வுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பரீட்சை ஆப், இந்த பரீட்சை ஆப் வந்து பார்த்திங்கன்னா TNPSC குரூப் டூ நியூ சிலபஸ் தமிழ்நாடு தாலுக் எஸ்ஐ எக்ஸாம் ரயில்வே குரூப் டி பேங்கிங் போன்ற போட்டித் தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து TN தாலுக் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பரீட்சை ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் 40 அப்படின்ற கோடு வந்து அந்த நீங்கள் டெஸ்ட்டு சரி வாங்கும்போது இந்த கோடை கூப்பன் கோடை யூஸ் பண்ணி அப்படின்னா வந்து 400 ரூபாய் டெஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 240 ரூபாயில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து TN தாலுக் எஸ்ஐயில் வந்து நிறைய நண்பர்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அப்படின்னா வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம். சரிங்களா, தேங்க்யூ டு ஆல். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், ரிக்வேதத்தில் அதிகம் குறிப்பிடப்படும் கடவுள் எது? ரிக்வேதத்தில் அதிகம் குறிப்பிடப்படும் கடவுள் வந்து இந்திரன். சரிங்களா, இந்த வேதங்களை பற்றியும் தெளிவப்படுகிறான்பா. அதே மாதிரி மிகவும் பழமையான வேதம் வந்து இந்த ரிக்வேதம் தான் வந்து மிக பழமையான வேதம். இந்த ரிக்வேதத்தில் அதிகம் குறிப்பிடப்படும் கடவுள் வந்து இந்திரன். சரிங்களா, நெக்ஸ்ட் இரண்டாவது க்வெஸ்சன், தேவநாம்பிரியர் என்று அழைக்கப்பட்ட மன்னர் யார்? தேவநாம்பிரியர் என்று அழைக்கப்பட்ட மன்னர் வந்து அசோகர். சரிங்களா, இந்த அசோகர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேசிய அரசர் என்று அழைக்கப்படுவர் வந்து அசோகர். அதே மாதிரி மக்கள் தொகை, அதாவது முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியவர் வந்து இவர் தான், அசோகர் தான். சரிங்களா, இவரை பற்றி தெளிவப்படுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு இந்த மன்னர்களை பற்றி தெளிவப்படுத்திச்சிங்கன்னு பா. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூன்றாவது க்வெஸ்சன், காமன்வெல்த் நாடுகளின் கூட்டமைப்பு உறுப்பு நாடுகள் எத்தனை? காமன்வெல்த் நாடுகளின் கூட்டமைப்பு உறுப்பு நாடுகள் வந்து 54. சரிங்களா, இதை பற்றி தெளிவப்படுங்க. அதாவது நான் போடுற 10 ஒரு ஒரு வீடியோலும் பார்த்திங்கன்னா ஒரு 10 க்வெஸ்சன் வந்து போடுவோம். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாத தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது இல்லை வந்து படிக்காத இல்லை வேறு ஏதாவது வேலை செய்யும்போது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் எடுத்து நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து பயன் அற்றதாக போகாது. சரிங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பண்ண நான்காவது க்வெஸ்சன், ஐநா பல்கலைக்கழகத்தின் தலைமையகம் எங்குள்ளது? ஐநா பல்கலைக்கழகத்தின் தலைமையகம் வந்து நியூயார்க்கில் உள்ளது. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். சரிங்களா, ஐநா பல்கலைக்கழகத்தின் தலைமையகம் எங்குள்ளதுன்னா வந்து நியூயார்க்கில் உள்ளது. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5வது க்வெஸ்சன், சமாதானத்தின் தலைமை நகரம் வந்து ஜெனீவா. சமாதானத்தின் தலைநகரம் வந்து ஜெனீவா. இதுவும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தெளிவாக பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6வது க்வெஸ்சன், ஐநாவின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பு எது? ஐநாவின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பு வந்து யூனிசெஃப், UNICEF தான் வந்து ஐநாவின் கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பு. சரிங்களா, நெக்ஸ்ட் பண்ணால் 7வது க்வெஸ்சன், டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளான ஆண்டு எது? டைட்டானிக் கப்பல் வந்து விபத்துக்குள்ளான ஆண்டு வந்து 1912. வெரி இம்பார்ட்டன்ட் நம்பர் தெளிவாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த TNUSRB TNPSC கண்டிப்பாக இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டைட்டானிக் கப்பல் விபத்துக்குள்ளான ஆண்டு வந்து 1912. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7வது க்வெஸ்சன், இந்தியாவின் மிகப்பெரிய அண்டை நாடு எது? இந்தியாவின் மிகப்பெரிய அண்டை நாடு வந்து சீனா. இது எல்லாருக்குமே தெரியும், சீனா வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையில் முதலிடமைக்கும் நாடு வந்து இந்த சீனா தான். அதேமாரி மக்கள் தொகையில் 2ம் இடம் வகிப்பது நம்ம இந்தியா. சரிங்களா, தெளிவாக பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய அண்டை நாடு வந்து சீனா. சரிங்களா, நெக்ஸ்ட் 8வது க்வெஸ்சன், உலகில் மிக தாழ்ந்த பகுதி எது? உலகில் மிக தாழ்ந்த பகுதி வந்து சாக்கடல். உலகில் மிக தாழ்ந்த பகுதி வந்து சாக்கடல். அதேமாதிரி மிக உயர்ந்த பகுதி வந்து இந்த எவரெஸ்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 9வது க்வெஸ்சன், நேஷனல் கேடன் கிராப்ஸ் அதாவது NCC எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து 1948. நேஷனல் கேடட் கிராப்ஸ் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து 1948. இது வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதாவது NSS NCC இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற இதுக்கெல்லாம் வந்து மார்க் வந்து போனஸாக கொடுப்பாங்க. அதாவது கூடுதல் மார்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, போலீஸ் இந்த SI அப்படின்றதுக்கெல்லாம் வந்து அதுக்கான இதுதான் வந்து NCC நேஷனல் கெடாட் கிராப்ஸ் அப்படின்ற ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து 1948. சரிங்களா, நெக்ஸ்ட் பண்ணால் 9வது க்வெஸ்சன், முப்படை தலைவர் குடியரசு தலைவர் என்ற கூறும் விதி வந்து 53. சரிங்களா, இது வந்து தெளிவாக பாருங்கள், SI கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். முப்படை தலைவர் குடியரசுத் தலைவர் என்று கூறும் விதி வந்து சட்ட விதி வந்து 53. முப்படை தலைவர்
குடியரசுத் தலைவர் என்று கூறும் சட்ட விதி வந்து விதி வந்து 53 சரிங்களா. நெக்ஸ்ட் பண்ணால் 10வது க்வெஸ்சன், இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நண்பா. சர்வ சிக்ஷா அபியான் அதாவது SSA என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2010. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நண்பா, சர்வ சிக்ஷா அபியான் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து 2010, இல்லை வந்து இவங்க SSA என்ற திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை டீட்டெயிலாக சர்வ சிக்ஷா அபியான் என்ற திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தெளிவாக பாருங்கள், சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னா SSA எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா வந்து 2010. தெளிவாக பார்த்தா கண்டிப்பாக இது வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNSRB TNPSC எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்க கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.